ஒவ்வொரு உணர்வும் வந்து ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட தொடர்புடையது. காதுல ஒரு சத்தம் கேட்டது, ஒருத்தவங்க எரிச்சல் படுறாங்க அப்படின்னா என்ன காரணம்னா மெர்க்குரியோட டாக்ஸினை சரி பண்ணக்கூடியது இந்த கோவக்காய். ஒருத்தர் கோவப்படும் போது உங்களோட பிரீத்தை பார்த்தீங்கன்னா கட்டாயமா வலது பக்கம் தான் ஓடிட்டு, உங்களுடைய மணிக்கட்டு பிடிச்சி வலது பக்கம் மணிக்கட்டு பிடிச்சி அழுத்திட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கோபம். ஏதோ ஒரு வீட்டில் ஒரு இறப்பு, என்னால் இதை வின் பண்ணி வெளியே வரவே முடியல, இந்த சூழலை விட்டு வெளியவே வர முடியல, போராடி நான் வெளியே வர வேண்டியிருக்கு, அந்த சூழலில் இது மிருகத்துக்கும் மனுஷனுக்குள்ள ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் மட்டும் ரெண்டு நாசிலையும் ஓடுற அந்த டைமில் நம்ம எது நினைச்சாலும் நடக்கும், நம்ம எது சொன்னாலும் பழிக்கும். வாக்குப்பளிதம் சொல்கிறாங்க, வாக்குப்பளிதம் ஒரு சிலருக்கு இயல்புலேயே அமைஞ்சிடும். ஆமாம், வாக்குப்பளிதம் சிலர் சொன்னாங்கன்னா அப்படியே பழிச்சிடும். என்னன்னா இரிட்டேஷன், எரிச்சல், அதெல்லாம் பொறாமையில் வர்றது தானே. அதாவது எல்லாமே வேற வேற உணர்வு. இரிட்டேஷன் ஒரு உணர்வு, கோபம்ன்றது ஒரு உணர்வு, பொறாமைன்றது ஒரு உணர்வு, எல்லாமே பஞ்சபூதம், சக்சஸ், துக்கம்ன்றது ஒரு உணர்வு. இப்போ அதெல்லாம் மைண்ட் எமோஷன்ஸ்ல வருது. இப்போ இந்த இரிட்டேஷனையும் பார்க்கின்சன்ஸையும் மட்டும் சொல்லுங்க. ஓகே, பார்க்கின்சன் என்ன சிம்டம்ஸோடு இருக்கும் அப்படின்னா நம்மதில் நடுக்கு வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. கை கால்கள் வந்து நடுக்கம் இருக்கும், நரம்புகளோட பலவீனம் இருக்கும். இந்த பார்க்கின்சன் இருக்கவங்களுக்கான சிம்டம் என்ன அப்படின்னா நடக்கும் பொழுது முன்னோக்கி தள்ளுற மாதிரியான ஒரு சென்சேஷன் அவங்களுக்கு இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டோம்னா நடக்கும் போது முன்னாடி விழுந்துருவோமோன்ற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பார்க்கின்சன் அதிகமான டெவலப் ஆகும்போது அவங்க முன்னோக்கி விழவும் ஆரம்பிப்பாங்க. சில பேர் அந்த ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சிகளெல்லாம் போய் நின்னா நம்மளே விழுந்துடணும் போல உணர்வு வரும். அந்த அது என்னது? அது வந்து வெர்டிகோவா? அது வெர்டிகோ இல்லை, அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சனியோட ஆதிக்கம் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு. இப்போ நீங்க ஹைட்டான ஒரு ஹைட்டான எடுத்து நம்மளே சந்தோஷமா விழுகணும் போல இருக்கு. இது வந்து அந்த சனியோட ஆதிக்கத்துல இருக்க எல்லாருக்கும் வரும், ஆகாயத்தோட சம்பந்தப்பட்டது. இப்போ இது அதனாலதான் நம்ம பார்த்தோம் சூசைடல் டெண்டன்சி, அதை சமப்படுத்துறதுக்கு வந்து ஆகாய முத்திரை. ஒவ்வொரு உணர்வும் வந்து ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட தொடர்புடையது. இப்போ அவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி கீழே விழணுன்ற மாதிரியான உணர்வு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஆகாயம். இந்த ஆகாயத்தை, இந்த விரல் பாத்தீங்கன்னா சனி விரல், இதை வந்து நம்ம சமப்படுத்தும் பொழுது அந்த சென்சேஷன், நான் மேலே போய் நிற்கும் போது ஒரு கிளாஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த கிளாஸ் கீழே போடணுன்ற எண்ணம் வரும் ஹைட்டான மாடியில இருந்து. இந்த மாதிரியான தாட்ஸ், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்துக்குமே ஆகாயத்தை சமப்படுத்தும் பொழுது பேலன்ஸ் ஆகிக்கும். அதே நேரத்தில் நீங்க சொன்ன இரிட்டேஷன், இரிட்டேஷன் எரிச்சலுக்கு வந்து அற்புதமான முத்திரை. இழுத்தா கூட ஒரு எரிச்சல் வரும், அது சத்தம் கேட்கறது வரைக்கும். ஆடியோல, ஆடியோ இரிட்டேஷனுக்கு ஆகாய முத்திரை தான். காதுல ஒரு சத்தம் கேட்டது, ஒருத்தவங்க எரிச்சல் படுறாங்க அப்படின்னா என்ன காரணம்னா அவங்களுக்கு ஆகாயம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சும்மா ஒரு மிக்சி சத்தம் கூட காதை முடிக்குவாங்க, அது சத்த ஏன்னா அவங்களுக்கு அந்த சத்தம் வந்து இல்ல தகர மாதிரி ஒன்னு இழுத்தாதான் ரொம்ப எரிச்சல். ஆமா, அந்த சத்தம் வந்து எக்ஸாஜரேட்டடா கேட்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் நார்மலா இருக்கவங்களை விட அந்த சத்தம் வந்து அவங்களுக்கு அதிகமா வந்து பாதிக்கும். இந்த கூச்சம் வரும், பல் கூசும் அதை இழுக்கும் போது, இதுக்கு வந்து ஆகாய முத்திரை. நார்மல் பல் கூச்சத்துக்கும் ஆகாய முத்திரை ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மற்ற எரிச்சல், இந்த ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் சமயத்தில் வர எரிச்சல், அதுக்கு வந்து நீர் முத்திரை. நல்ல கூலாக ரிலாக்ஸாக மைண்ட் செட் வந்துடும். அதே மாதிரி கோபம் சொன்னீங்க, கோபம் வர்றது வந்து இயலாமையோட ஒரு வெளிப்பாடு. கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அல்லது கோபத்துக்கு ஒரு முத்திரை இருக்கா அப்படின்னு பார்த்தா, கோபக்காய் சாப்பிட்டா கோபம் போயிடுது. கோவக்காய் அஞ்சு கோவக்காய் எடுத்து வெட்டி தண்ணியில் போட்டு அரை லிட்டர் தண்ணியில் அப்படியே சுண்ட காய்ச்சி 100 ml 150 ml ஆக்கிட்டோம்னா கோபம் கண்ட்ரோல் ஆகிடுது. அதுக்கு பேரே கோவக்காய் போல. ஆமாம், அது பேரே கோவக்காய், கோவக்காய். இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம், கோவை தண்டு. நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான இதுக்கும் பயன்படுத்துகிறோம், பாஷாணங்கள் அத்தனையுமே மருந்தாக்கி பயன்படுத்துகிறோம். இதில் இந்த ரசம்னு சொல்லக்கூடிய மெர்க்குரியோட டாக்ஸினை சரி பண்ணக்கூடியது இந்த கோவக்காய். அற்புதமா, இப்போ உங்க உடம்புல வந்து ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்ருக்கீங்க, அல்லது சுற்றுப்புற சூழல் ஏதாவது ஒரு பொல்யூட்டட் ஏரியாவில் இருக்கீங்க, உங்க உடம்புல வந்து மெர்க்குரி டாக்ஸின் இருக்கு அப்படின்னா அது அற்புதமா சரி பண்ணக்கூடியது என்னன்னா கோவை தண்டு சாறு. கோவை தண்டை எங்க போய் பிடிக்கிறது? கோவை காய் வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. கோவை காய் மார்க்கெட்டுக்கு வர்ற இடத்துல சொல்லி வச்சோம்னா கோவை தண்டு நமக்கு கிடைக்கும்.
கோவை காயிலையும் அந்த தன்மை இருக்கு. ஏன்னா மெர்க்குரி அப்படின்றது வந்து சித்த மருத்துவத்துல வந்து தந்தை மருந்து, கந்தகம்ன்றது வந்து தாய் மருந்து. நல்லா இருக்கு. இந்த தந்தை தான் சிவம், மெர்க்குரின்றது சிவம், கந்தகம்ன்றது சக்தி. தத்துவ அடிப்படையில பார்க்கும்போது அப்போ சிவத்தோட தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னா உங்க உடம்போட வலது பக்கத்தோட ஆக்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் கோவப்படும் போது உங்களோட பிரீத்தை பாத்தீங்கன்னா கட்டாயமா வலது பக்கம் தான் ஓடிட்டு இருக்கும். ஆமா, நீங்க கோவக்காய் ஏன், ஆமா கோவக்காய் ஏன் கோவத்தை சாந்திப்படுத்துதுன்றது அமைதிப்படுத்துதுன்றதுக்கான காரணம் இதுக்குள்ளதான் இருக்கு. இப்போ நீங்க எதை தொட்டீங்கனாலும் உங்க மூச்சோட கனெக்ட் ஆயிரும். உங்களுடைய உலகத்துல எதுவுமே தனியா இல்லையா? ஆமா, இந்த பிரபஞ்சமே ஒண்ணுக்கு ஒன்னு இன்டர்லிங்க். நீங்க அற்புதமான ஒரு தகவல் சொன்னீங்க, கோவக்காய் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னா, கோபம் வரும்போது உங்களுடைய மூச்சு வலதுல ஓடிட்டு இருக்கு. சரி, உங்க மூச்சு இடத்துல மாத்திட்டீங்கன்னா கோபம் அப்படியே சப்டிலா செட்டில் ஆயிடும். அது எப்படி மாத்துறது? என்ன இது, தண்ணியை மாத்தி விடுற மாதிரி? இல்ல, அதை மாத்தலாம். அது மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம சாதாரணமா மாத்தலாம். அதே போல இந்த இடது பக்கம் மூச்சு ஓடும் பொழுது ரொம்ப சாந்தமான தன்மை தான் இருக்கும். இப்போ நீங்கள் வர்மம் தெரிஞ்சவங்க, வர்மத்தில் அடிமுறை இதெல்லாம் இது பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எதிர்த்திருக்கவங்கள என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுடைய வலது பக்கம் மூச்சை கட் பண்ணுற மாதிரியான ஸ்டெப் இருக்கும். அவங்களுடைய கை வந்து பிடிச்சி இப்படி கீழே இறக்குவோம். எதுனா வலது சைடை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களுடைய இடது சைடை சுவாசத்தை கொண்டு வரும் பொழுது அவங்களால இவங்களை மீறவே முடியாது. இப்போ ஒருத்தர் வலது பக்க சுவாசத்துல இருக்காருன்னா அவர் தான் டாமினேட்டிங் சைடு. யார் இடது பக்க சுவாசத்துல இருக்காங்களோ அவங்க தான் அடங்கி போறக்கூடிய தன்மையில இருக்கவங்க. இப்போ கோபம் வருது அப்படின்னா வலது பக்க சுவாசம் இருக்கு. சாதாரண மெத்தட் இருக்கு, உங்களுடைய மணிக்கட்டு பிடிச்சி, வலது பக்க மணிக்கட்டு பிடிச்சி அழுத்திட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கோபம் கண்ட்ரோல் ஆயிரும். இது வர்மத்துல உள்ள ஒரு முறை. வர்ம அடியிலையுமே அந்த மணிக்கட்டை பிடிச்சிதான் அடிமுறையே வரும். ஒரு பக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அவங்களை இடது பக்க சுவாசம் மாத்தின பிறகுதான் அவங்களை ஜெயிக்க முடியும். கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு ஒரு அற்புதமான முத்திரை பார்த்தீங்கன்னா, முஷ்டி முத்திரை. நம்மளுடைய கோவம் வரும்போது நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம அறியாமல் இந்த பொசிஷன் வைப்போம். ஃபுல்லா விரல்கள் எல்லாத்தையும் மடக்கிட்டு இந்த பஞ்ச் பண்ற மாதிரியான இந்த பொசிஷன். இது வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லை, ஒரு சூழல் வருது, ஏதோ ஒரு வீட்டில் ஒரு இறப்பு, என்னால் இதை வின் பண்ணி வெளியே வரவே முடியல, இந்த சூழலை விட்டு வெளியவே வர முடியல, ரொம்ப கஷ்டமான சூழல், போராடி நான் வெளியே வர வேண்டியிருக்கு, அந்த சூழலில் இது ஹெல்ப் பண்ணும். முஷ்டி முத்திரை ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். இப்போ ஒரு ஒரு பெரிய விஷயம் நடக்கணும், ஆனால் என்னால் செய்ய முடியலை, நான் சோர்ந்து போயிட்டேன், போராடி தான் அதை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, முஷ்டி முத்திரையை ஒரு 10 நிமிஷம், காலையில் 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம் வச்சுட்டே இருந்தாங்கன்னா சாதாரணமாக அந்த சூழலை வந்து அவங்க டேக்கிள் பண்ணி தாண்டி வந்துடுவாங்க. ஜென்ரலாக அந்த கோவிட் சமயத்தில் இந்த முத்திரை எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, நிறைய உயிரிழப்புகள், அந்த உயிரிழப்புகள் வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப அவங்க மனோ ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த சூழலை தாண்டி வர்றதுக்கு அவங்களுக்கு முஷ்டி முத்திரை எல்லாருமே சொல்லிக் கொடுத்தோம். சாதாரணமாக ஓவர் டேக் பண்ணி வந்துட்டாங்க சின்ன சின்ன பசங்க, பேரண்ட்ஸ் இருந்தவங்க எல்லாமே முஷ்டி முத்திரை மூலமாக ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான் பொசிஷன். இந்த பொசிஷனில் நம்ம மடியில் கைகளை வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் எல்லாரும் வெற்றி பெறணும்னு இருக்கிறாங்க. இது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறதுல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏதோ இருக்குது கொஞ்சம். சென்னைக்கு வர்றவங்க எல்லாருமே, திரை உலகத்துக்கு வர்றவங்க எல்லாருமே, அரசியல் எல்லாம் வியாபாரம், ஏதாவது ஒரு பெரிய டார்கெட்டை வச்சு தான் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ லாரிலேயோ வர்றாங்க. யார் நெகட்டிவில் வர்றா? யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய தசா புத்திகளில் தான் அவங்களோட வெற்றியாக்குது. இது எதையுமே நம்ம பிரித்து பார்க்க முடியாது. இந்த உலகம் புறம் தான் இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு. சக்சஸ் பண்ணுறதுனா எப்படி, என்ன அதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா? நிச்சயமாக. அதாவது ஏன்னா வர்றவெல்லாம், நேற்று வந்த பையன்லாம் நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகணும், எனக்கு வயசு என்னான்னு கேட்டேன், 25 வயசு. இப்படியெல்லாம் ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு வரோம். மன உலகத்தில் அவங்க தன்னை பெரிய ஆளாக நினச்சிட்ருக்காங்க. தன்னிலை உணராதவர்கள் பாரு இவர் நம்ம எம்ஜிஆர். தன் நிலையும் அவங்க உணரலை. நம்ம யார், நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு வெற்றியாளர் மனோபாவம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது சக்சஸ் மேன்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு ஒன்று இருக்கு. வெற்றியாளர்களுக்குன்னு உள்ள மனோபாவம் பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே டைப் ஆஃப் திங்கிங்குள்ளே வராங்க. வெற்றியாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மனோபாவம் இருக்கு. நம்ம மனோபாவம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு, அது கூடவே என்ன வந்தால் ஒரு பாடி லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு உடல் மொழியும் சேர்ந்துருது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம மோட்டிவேஷன் கிளாஸ் எடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஷோல்டர் வந்து இப்படி தொங்கி போய், பொசிஷன் வந்து இப்படி குனிஞ்சு, கழுத்து வந்து முன்னாடி வந்து
இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பொசிஷன் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ஏன்னா கைகள் முன்னாடி இப்படி சிஸ்டத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்குது, தன்னை போல அந்த சிஸ்டத்தை பார்க்கணுன்றதுனால தலை வந்து முன்னாடி கொண்டு வர வேண்டியிருக்கு. ஸோ அந்த கழுத்தை வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கி இந்த தோள்பட்டையை தொங்கலாக வச்சு இப்படி ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. மிருகத்துக்கும் மனுஷனுக்குள்ள ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, மனிதன் வந்து ஸ்பைன் எரெக்டாக இருக்கும், மிருகம் வந்து ஸ்பைன் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. அப்போது ஹரிசாண்டலாக இருக்க மிருக நிலையிலேருந்து வெர்டிகலாக இருக்க மனித நிலைக்கு நம்ம வந்து எத்தனையோ காலம் கடந்து நம்ம வெர்டிகலாக ஆயிட்டோம். இந்த வெர்டிகலான மனிதன் வந்து திரும்ப அந்த சிஸ்டத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய உடல் பொசிஷனை வந்து திரும்ப வந்து ஹரிசாண்டலாக கிட்டத்தட்ட மாற்றிட்டே வராங்க. இப்போது இந்த மாதிரியான மனோபாவம், இந்த மாதிரியான உடல் தன்மை மாறுறதுனால திரும்ப ஒன்ஸ் அகைன் வந்து பெரிய லட்சியங்களோ பெரிய சக்ஸஸ் பண்ணணுன்ற மிகப்பெரிய ஒரு டார்கெட்டோ இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக சப்டில் ஆயிடுறாங்க. அதாவது உடலில் வந்து இந்த ஷோல்டரை ட்ரூ பண்ணி கீழே தொங்க விட்டு கழுத்து இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, நாங்கள் டிப்ரெஷன் கேஸ் பார்த்த அத்தனை பேருமே இந்த கழுத்தில் வந்து ஹம்ப்பு, இந்த கழுத்தில் வந்து திமிழ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். கழுத்தில் திமிழ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிம்டம் வச்சே இன்னும் கொஞ்ச நாள் அவங்க சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணிடுவோம். அப்போது நம்மளுடைய உடல் மொழி, நம்ம பாடி லாங்குவேஜ் வந்து ஸ்பைன் எரெக்டாக, நம்மளுடைய முதுகுத்தண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக, நம்மளுடைய ஷோல்டர் வந்து இப்படி முன்னோக்கி இப்படி குறுகாமல், ஷோல்டர் வந்து ப்ராடாக விரிஞ்சு, கழுத்து வந்து முன்னோக்கி இப்படி குறுகாமல் நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய இந்த உடல், இந்த உடல் தன்மை இருக்கும் பொழுது இந்த பாடி லாங்குவேஜுக்கு வெற்றி வந்து ரொம்ப எளிமையாக சாத்தியம். இந்த பாடி லாங்குவேஜை வந்து நம்ம பார்த்தோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் இது பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நிமிர்ந்து உட்காருன்னு படிக்கிற பசங்களை சொன்னாலும் நிமிர்ந்து உட்கார மாட்டாங்க. அந்த குனிஞ்சு குறுகி இருக்க பொசிஷன் வந்து தன்னை போல் அவங்க வந்து அந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. அப்போ அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு முத்திரை இருக்குது, வெற்றி முத்திரைன்னு பேர். நம்மளுடைய விரல்கள் எல்லாத்தையும் ரோல் பண்ணி மடக்கி இப்படி சுருட்டி பிடிச்சிக்கிறோம். அதாவது டைரக்டா இப்படி உள்ளங்கையில வைக்கக்கூடாது. ஆமா, அந்த நுனியை வந்து நல்லா நுனியை வந்து கிட்டத்தட்ட அந்த விரல்களோட அடிக்கு கொண்டு வந்துடும், அடி கொண்டு வந்து நல்லா அப்படி ரோல் பண்ணிக்கிறோம். ரோல் பண்ணிட்டு கட்டை விரலை ஸ்ட்ரைட்டா, இந்த கட்டை விரலை ஸ்ட்ரைட்டா வச்சிருக்க பொசிஷன் எப்படி வைக்கிறோம்னா, இந்த கட்டை விரலை இப்படியோ இப்படியோ சாயக்கூடாது, இப்படி உள்பக்கமாகவும் இப்படி திரும்பிடக்கூடாது, ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக முன்னோக்கி இருக்கணும், அதே நேரத்தில் மேல் நோக்கி 90 டிகிரி மேல் நோக்கி இருக்கணும். இந்த விரல் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின், அதாவது நிமிர்ந்து உட்கார்ற பழக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த கட்டை விரல் இந்த இடம்லாம் பிடிச்சி இழுக்கும். இது அப்படி வழி இருந்தாலும் அதையும் மீறி இதை பண்ணணும். ஒரு 10 நிமிடம் இந்த பொசிஷனில் இப்படி வச்சு உட்காந்துட்டாங்கன்னா அவங்களால குறுகி உட்காரவே முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் இப்படி உட்கார வச்சுருவோம். உட்கார வச்சுட்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸு இப்படி உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் தன்னை போல் இப்படி ஃப்ரீயாக நிமிர்ந்து உட்காருவாங்க. இது வந்து நம்மளுடைய முதுகுத்தண்டு முழுக்க எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இதற்கு மேருதண்ட முத்திரைன்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த முத்திரைக்கு மேருதண்டம் அப்படின்னா நம்மளுடைய முதுகுத்தண்டை குறிக்கிறது. அதனால தான் அந்த எலெக்ஷன் இதில் எல்லாம் அப்படி காமிக்கிறோம். ஆமாம், சக்ஸஸ்க்கு எல்லாமே இந்த பொசிஷன் நம்ம இயல்பிலேயே நம்ம வைக்கிறது உண்டு. இந்த பொசிஷனை பெர்ஃபெக்டாக தெரிஞ்சு நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் பொசிஷனே மாறும். முதுகுத்தண்டு எரெக்டாகும், ஷோல்டர் ட்ரூப் ஆகாமல் ஷோல்டர் அகன்றும். தன்னை போல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மேனாக மாறுறதுக்குள்ளே நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், திரும்பவும் நம்மளுடைய மூச்சு, இந்த முத்திரையை வச்சுட்டு உங்களுடைய சுவாசம், உங்களுடைய மூச்சை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாஸ்ட்ரல்லையும் ஆழமான மூச்சு போகும். ஒரு 5 நிமிஷம் இந்த முத்திரையை நம்ம வச்சுட்டு நம்மளுடைய பிரீத் பேட்டர்னை பார்த்தோம்னா ரெண்டு நாசிலையும் இன்டெப்தா, நல்லா அதுவரை அவ்வளோ இன்டெப்த் மூச்சு எடுத்துருக்க மாட்டேங்க, அப்படி ஃபுல்லா அப்படி ஒரு பிரீத் வந்து ஃபுல்லா உள்ள அப்டேக் பண்ண முடியும். இதுக்கான இன்னொரு ஒரு சூட்சம் அதுக்குள்ள இருக்கு. நம்ம இடகலை பிங்களை சுழிமுனைன்னு ஒன்று பார்த்தோம். இடகலைன்றது இடது பக்கம் பிரீத் ஓடிட்டு இருக்குது, பிங்களைன்றது வலது பக்கம் பிரீத் ஓடுறது, இடகலைன்றது இடது பக்கம் ஓடுறது. இந்த சுழிமுனைன்றது ரெண்டு நாஸ்ட்ரலையும் சேர்ந்து பிரீத் போகும். அதுதான், அதாவது ஒரு மனிதருக்கு எப்ப சுழிமுனை ஓடும் அப்படின்னா, ஒரு நாள் எழுந்துட்டாங்க காலையில் எழுறாங்க அப்படின்னா 2 hours ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய மூச்சு வலது பக்கம், அடுத்த 2 மணி நேரம் இடது பக்கம், இப்படி மாறும். அரை மணி நேரம் இல்லை, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை. அதாவது நாழிகை கணக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாழிகை. ஆமா, 5 நாழிகைக்கு ஒரு முறை, 5 நாழிகை வந்து 2 hours வரும் கரெக்டா. இந்த 5 நாழிகைக்கு ஒரு தடவை நம்மளுடைய பிரீத் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்.
இந்த வலதுலேருந்து இடத்துல மாறுறது இல்லையா, மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மட்டும் இந்த ரெண்டு நாசிலையும் ஓடும் சுவாசம், இந்த ரெண்டு நாஸ்ட்ரல் வழியாகவும் மூச்சு ஓடும். நல்லா இருக்கு. ஆமாம், இந்த ஆனால் ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்தில் ஓடாது யாருக்குமே. நடக்கும் நம்ம எது சொன்னாலும் பழிக்கும். வாக்குப்பலிதம் சொல்றாங்க, வாக்குப்பலிதம் ஒரு சிலருக்கு இயல்பிலேயே அமைஞ்சிரும். வாக்குப்பலிதம் சிலர் சொன்னாங்கன்னா அப்படியே பழிச்சிடும். என்னன்னா அவங்களுடைய இயல்பான சுவாசத்துல கன்வெர்ட் ஆகும்போது அதிக நேரம் ரெண்டு நாஸ்ட்ரலையும் ஓடிடும். அதனாலதான் நம்ம வார்த்தைகள்ல கவனம் வேணும். இன்னொன்னு, சில மனிதர்கள்ட்ட நம்ம யாரும் சாபம் வாங்கக்கூடாது, கெட்ட பேர் வாங்கக்கூடாது. சில பேருக்கு அது இயற்கையிலேயே இருக்கும், இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கிறது. வந்து இந்த ரெண்டு பக்கம் சுவாசம் ஓடுற நிலை வந்து இயற்கையிலேயே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனாலதான் அந்த இரண்டு பக்கம் சுவாசம் ஓடும் பொழுது நீங்க எதை நினைச்சீங்கனாலும் நடக்கும், எதை பேசுனீங்கனாலும் அது பலிதமாகும். இப்போ நீங்க அது வந்து ரொம்ப கஷ்டம், அந்த நிலையை கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த வெற்றி முத்திரை பண்ணும் பொழுது ஒரு 5 நிமிஷத்திலேயே ரெண்டு பக்கம் சுவாசம் தெரியுது, தெரியுது. ஒரு 5 மினிட்ஸ்ல பிரீத் நல்லா இன்டேக் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்பைன் தன்னை போல எரெக்ட் ஆகும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்க ஸ்பைனை வந்து முதுக, நம்ம ஜென்ரலா வந்து முதுக நிமிர்த்தி உட்கார்றது ஸ்ட்ரைட்டா உட்கார்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம உட்காருவோம். ஆனா வெற்றி முத்திரை கையில வச்சிட்டோம்னா அப்படி உட்கார்றது ஸ்ட்ரைட்டா எரெக்டா உட்கார்றது கஷ்டம் இல்ல, இயல்பிலேயே முதுகு தண்டு எல்லாம் லூசன் ஆகி கொடுத்து அழகாக அப்படியே நம்ம ஸ்பைனை இறக்கலாம். ரெண்டு நாசிலையும் சுவாசம் வரும். நீங்கள் நினச்சதை கிடைக்கக்கூடியது, சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. அப்போ சாமி கும்பிட்றவங்களுக்கு ரெண்டையும் வச்சுக்கிட்டு சாமி கும்பிடலாம். இல்லை அது வந்து அது வேறு ஒரு நிலை. சுழிமுனை சுவாசம் நிறைய இருக்குது, மூச்சில் நிறைய வகை இருக்குது. அதுலேயே பஞ்சபூதங்களில் எது அதிகம் தாழ்வுன்னு இருக்குது, இது வந்து நெருப்பு பூதத்தை அதிகப்படுத்தக்கூடிய, இது கட்டை விரல் நம்ம அதிக இது பண்ணுறோம் இல்லையா. சாமி கும்பிடும் பொழுது நம்ம நெருப்பு அதிகப்படுத்துறதுல, சாமி கும்பிடும் போது நம்ம பண்ணக்கூடிய நிலை வந்து இந்த அஞ்சலி முத்திரைன்ற இரண்டு கைகளையும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நிலை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வெற்றி முத்திரை அப்படின்றது வந்து நம்ம முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்கவங்க, முதுகுத்தண்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, கழுத்தெலும்பு ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வெற்றி முத்திரை வந்து அற்புதமாக பலன் அளிக்கும். சர்வைக்கல் ப்ராப்ளம், இது கழுத்து வலி. ஆமாம், சர்வைக்கல் ஸ்பாண்டலைசிஸ்க்குன்னு தனி ஒரு கணேச முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. இது வந்து ஃபுல் முதுகுத்தண்டு, முழு முதுகுத்தண்டையும் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணக்கூடியது, சரி பண்ணக்கூடியது. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. வணக்கம், வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நக்கீரனின் ஓம் சரவண பவன் நேயர்களுக்கு வணக்கம். சாலை ஜெய கல்பனா அவர்கள் முத்திரையை பற்றி மிக சிறப்பாக சொன்னார்கள். அடுத்து உணவு முறைகள், மருந்து எதை எடுத்துக்கிறது, நோய் வர காரணம் என்ன, அதெல்லாம் அடுத்த ஒரு காணொளியில் நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.